கதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லல. இருங்க நித்யானந்தம், இன்னொரு விருந்தம் இருக்காரு, நீங்களா ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காதீங்க பிளீஸ். வரேன் முதற்கட்டத்தில் உதயநிதி பேச்சை எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் பேச்சு வந்து ஒரு அடிப்படை அறம் சார்ந்ததாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பாஜக என்பது ஒரு நச்சுப்பாம்பு என்று அவர் குறிப்பிட்டது 100% சரியானது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவனை, ஒரு இஸ்லாமிய மாணவனை வரிசையாக நின்று அடிப்பதற்கு அந்த ஆசிரியரே சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் மனதிலே தன்னுடைய குழந்தையை போல ஒரு மாணவனை பார்க்க வேண்டும். நீ குடிக்கிட்டீங்க, நான் இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறேன். என்ன ஒரு மாணவன் மீது எவ்வளவு வெறுப்பை வந்து வன்மத்தை, ஒரு சொந்த தாயை போல வந்து பராமரிக்க வேண்டிய ஒரு மாணவனை பார்க்க வேண்டிய ஒரு ஆசிரியை வந்து ஓங்கி அடி, என்ன சரியா அடிக்க மாட்டேங்கிற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் வெறுப்பை வந்து உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெறுப்பு அரசியலை இந்தியா முழுக்க விதைத்து, கலவரங்களை விதைத்து, இந்த நாட்டினுடைய அமைதியை வந்து சீர்குலைத்த இவர்களை நச்சுப்பாம்பு என்று சொன்னதுல 100% சரியாக சொல்லியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுல இப்ப வந்து பாஜக இல்ல, பாஜக ஒளிந்து கொள்ளக்கூடிய அந்த நச்சுப்பாம்பு ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதராக அதிமுக இருக்குன்னு சொல்றாரு. சரி இல்ல, என்னுடைய கேள்வி வாங்கிக்கோங்க. இல்ல இப்ப அதிமுக பாஜக அந்த அளவுக்கு வலுவா இருக்கா இல்ல வலுவா இல்லன்னு அவங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்களா, வீழ்த்துவது இலக்குங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வேறும் இல்லை விழுதும் இல்லை. அது ஒரு சிறு கட்சி, ஊடகங்களிலே ஊதி பெருக்கப்பட்ட ஒரு கட்சியை தவிர அதற்கு அடிப்படையான கிளைக்கழகங்களோ பெரிய அளவில் கட்டுமானங்களோ இல்லாத கட்சி. ஆனால் அதிமுகவை அப்படி பார்க்க முடியாது. அதிமுகவிலே ஒரு வசீகர தலைமையை அவர்கள் முன்னிறுத்தி எம்ஜிஆர், ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமையின் வழியாக வந்தவர்கள் என்கிற காரணத்தினாலே அந்த இடத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்க முடியாத ஒரு தடுமாற்றம் அந்த கட்சிக்குள் இருக்கிறதே தவிர அதற்கான வாக்கு வங்கி என்பது சட்டமன்ற தேர்தலில் கூட ஓரளவுக்கு வாக்கு வங்கி அவர்களுக்கு அப்படியேதான் இருக்கு. என்ன தடுமாற்றம் இருக்கு? பொதுச் செயலாளர் அப்படின்னு உறுதிப்படுத்தியாச்சு. இதுவரைக்கும் நடந்த மாநாட்டிலேயே மிகப்பெரிய வெற்றி, அதிகமான கூட்டம் கூட்டின மாநாடு இதுதான். புரட்சி தலைவி, புரட்சி தலைவரை கடந்து அவர் ஒரு வலிமையான தலைவராக உருவாகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். கூட்டம் கூடியது உண்மைதான். அதுக்காக வந்து ஜெயலலிதாவை தாண்டி விட்டார், எம்ஜிஆரை விட வசீகரமான தலைவராக மாறிவிட்டார் என்பதெல்லாம் அவர்கள் கட்சிக்காரர்கள் அவர்களை மகிழ்ச்சி படுத்திக் கொள்வதற்காக சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அது அடிப்படையில் உண்மை கிடையாது. எப்பொழுதுமே அதிமுக மாநாட்டில் கூட்டம் கூடும். நான் மதுரையில் பல மாநாடுகளை பார்த்தோம். இங்க என்ன சிக்கல்னா, தென் மாவட்டங்கள்ல அவருக்கு செல்வாக்கு இல்ல, மதுரைக்கு போனாலே அவரால் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்ன இடத்துல அவர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கிறார். நான் இன்னுமே கேட்கிறேன், ஒருவேளை அவர் கூட்டம் கூட்ட முடியலன்னா இதே ராஜகம்பீரம் என்ன சொல்லுவாரு? கூட்டம் கூடுவது வந்து ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அமையும், இவருக்கு அமையாது அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இல்ல, கட்சி கட்டமைப்பு இன்னும் இருக்கிறது. அதாவது அதிமுகவுக்கு வந்து பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது. கருணாநிதி எதிர்ப்பு தான் அதிமுக கொள்கை, திமுக எதிர்ப்பு தான் அவர்களுடைய கொள்கை. இன்னைக்கு கருணாநிதி என்கிற தலைவர் இல்லை. திமுக எதிர்ப்பை வந்து ஒரு மனநிலையை ரொம்ப காலமாக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இரட்டையிலேயே காட்டி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த தொண்டர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லாதனால அந்த அரசியல் களம் என்பது கொஞ்சம் இருக்கிறது. தலைமையில் வேண்டுமானால் கொஞ்சம் சிதறி போயிருக்கலாமே தவிர அடிப்படையில் அவர்களுக்கு என்று தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதை வந்து நான் வந்து மனசாட்சியோடு ஒப்புக்கொள்கிறேன். அது வந்து எனக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலவீனமே என்னவென்றால் அவர்களுக்கு வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவை அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு இருக்க பெரிய பின்னடைவு. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எடப்பாடி பழனிசாமி போன மாசம் சொன்னாரு 2024 இந்த கூட்டணி பயணிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மோடி தான் பிரதமர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஈடிக்கு பயந்து அவர்கள் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு நடுக்கத்திலே அப்படி எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாருங்கள், பாஜகவிற்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறத நீங்க பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னதாக இருக்கட்டும், அன்வர் ராஜா போன்றவர்கள் மீண்டும் பாஜக எதிர்ப்பிலே உறுதியாக இருந்த அன்வர் ராஜா போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து, அதே அன்வர் ராஜா என்ன சொன்னாரு, ராமநாதபுரத்துல பிஜேபி போட்டிட்டா நான் ஓக்கு மீண்டும் இணையும் போது அதே கான்ட்ரவர்சியோட உள்ள வரக்கூடாது. உள்ள மறுபடியும் வர்றாரு ஒரு மூத்த தலைவர், அவருக்கு அவருக்கான மரியாதையை ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய தொகுதியை தக்க வைக்கிறதுக்காக மறுபடியும் உள்ள வர்றாரு. அது ஒரு கட்சிக்காக சொல்றது. தலைமை என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லல, பாஜகவுக்கு வாக்கு கேட்பேன்னு சொன்னாரு. கேட்பாருங்க, ஓட்டு போட மாட்டாங்க யாரும், அதான பிரச்சனை. நான் அதான சொல்றேன். அதாவது பூனை தன்னுடைய சொல்லி முடிக்கிறேன், பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கும் பூனை வந்து ஒரு எலியை கவ்வுவதற்குள்ள வேறுபாடு இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு பூனை வந்து எலியை வந்து கவ்வுறது மாதிரிதான். ஒன்னை ஒண்ணு திங்க பாக்குறதா இதுல விஷயம்.
எலி வந்து இல்ல, எலிய வந்து திங்க பாக்குதுங்கிறத விஷயம். அப்ப உன்னோட நான் அடிப்படையில ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில தொடங்கும் போது நித்யானந்தம் அவர்கள், அவர் ஒரு பெரிய மனிதர், அவர் மூத்தவர், அவர் என்ன தொடங்கினார்னா கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இந்த மனநிலை வந்து ஒரு ஆதிக்க மனநிலை. அதாவது கிராமத்துல பெரிய பண்ணையார்கள் ஜமீன்தார்களா இருக்கிறவங்க, ஊர் தலைவரா நாட்டாமையா இருக்கிறவங்க இருங்க, கலைஞர்களை கலைஞர்களை அவமானப்படுத்துவதற்காக கூத்தாடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்க முகவரிய மாத்துங்க. ஆனா பாஜக என்ன பண்ணுதுன்னா, ரஜினிகாந்த் வீட்டுல போய் தவம் கிடக்குது. பாஜக எந்த நடிகை அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் வேளாண்மை திருத்த மசோதாவுக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் கூட நடிகை பார்த்தார் மோடி. அப்ப எல்லாம் கூத்தாடிய பத்தி அவருக்கு தெரியல. ரஜினிகாந்த் வீட்டில் போய் காத்து கிடக்கிற போது அவருக்கு தெரியல. அந்த வார்த்தையை முதல்ல தவறான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீங்க வந்து கூத்தாடி குடும்பத்தை சேர்ந்தாலும் போல கலைஞர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்துவாங்க இல்ல இல்ல, அதுதான் நீங்க இவ்வளவு ஒரு பலவீனமா இருக்குன்னாலும் சேலத்துல வரும் மாநாடு நடத்துவதற்கான ஒரு அரசியல் பின்னணி கேள்வி எழுந்திருக்கு. சேலத்துல வந்து அது வந்து குங்கு மண்டலம் என்பது அதிமுகவுக்கு ஒரு வேர் இருப்பதாக, அதிமுக ஒரு கோட்டையாக இருப்பதாக ஒரு கற்பிதத்தை அவர்கள் உருவாக்கி. கோயம்புத்தூர்ல 10 தொகுதி அவங்க கூட்டணியில தான். அதிமுக சேலத்துல 10 தொகுதியில 9 தொகுதி நினைவு சரியானதுன்னா 9 தொகுதி அதிமுக தான் இருக்கு. அந்த 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 பிம்பத்தை, அந்த கற்பிதத்தை உடைப்பதற்கு. அது பிம்பம் இல்ல, நான் ஃபேக்ட் சொல்றேன். இல்ல இப்ப எம்எல்ஏ இருக்காங்க, அரசியல் மாறும், இன்னும் சூழல் மாறும். அரசியல் வந்து நிரந்தரமாக யாரும் வெற்றி பெற முடியாது. திமுக கோட்டைன்னு சொன்ன இடங்கள் எத்தனை இடங்கள மாறி தெரியுமா? சொல்லவா, மானாமதுரை என்னுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய மானாமதுரை தொகுதி கிட்டத்தட்ட வந்து 30 வருடங்களாக அதிமுக ஜெயிச்சுச்சு. இப்ப அந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றுச்சு. அதனால அரசியல் வந்து நீங்க நிரந்தரமாக இவருடைய கோட்டை அப்படிலாம் சொல்லவே முடியாது. மக்களுடைய மனநிலை மாறுவதற்கான ஒரு அடையாளமான மண்டலம் என்பது அதிமுகவினுடைய கோட்டை என்பதை, கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய கோட்டை என்பதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு மாநாட்டை திமுக ஏற்பாடு செய்கிறது. அங்கு வந்து வாக்கு வங்கி வந்து எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக அவர் வேண்டும் என்றே நடத்துறாங்க. எடப்பாடியினுடைய ஊர்ல போய் அவங்க நடத்துறாங்கன்னா அந்த மாநாடு திட்டமிட்டு தான் நடக்குது. இது வந்து யதார்த்தமா நடக்கிறது கிடையாது. அவங்களும் மதுரையில மாநாடு நடத்திருக்கலாம் தேவைப்பட்டா. ஆனால் அதிமுகவுக்கு போட்டியான ஒரு மாநாட்டை திமுக சேலத்தில் நடப்பதுங்கிறது எடப்பாடியை விட நாங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் திமுக வழிநடத்துகிறது என்பதை காட்டுவதற்காக தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு இந்த இந்த விஷயமா என்ன மக்கள் மறந்துடுவாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆசிரியை பற்றி குறிப்பிட்டார், மாணவர்களை எப்படி திட்டினார்கள் என்று. நம்ம இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் வகுப்பறையில் அப்படி ஒரு கையில் கேமரா எடுத்துகிட்டு போய் இந்த டைலாகெல்லாம் பேசுகிற கேட்குற அளவுக்கு ஷூட்டிங் பண்ணுறதை எங்கேயும் பார்த்துருக்க முடியும், படப்பிடிப்பு நடத்துறதை பார்த்துருக்க முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. அது படப்பிடிப்பு இல்லை, செல்போன் கேமராவில் எடுத்துருக்காங்க. செல்போன் யார் வகுப்பில் யார் வச்சுருக்கா? டீச்சரை தவிர யார் வச்சுருப்பா? குழந்தைங்க வச்சுருக்காங்களா? சின்ன குழந்தை தானே, அதுக்கு செல்போன் தெரியும். சரி ஓகே. அதனால இது வந்து அடிச்சது தப்பு கிடையாது. செல்போன் எடுத்ததெல்லாம் சொல்ல முடியா? அதை பதிவு செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க. அடிச்சதெல்லாம் கரெக்ட் தான். இஸ்லாமியர்களை அடிக்கலாம், மாணவனை இஸ்லாமிய மாணவனை அடிக்கலாம், பதிவு செய்யக்கூடாது, வெளியிடக்கூடாது, சமூக வலைதளத்தில் வெளியிடக்கூடாது அப்படி சொல்லுங்க. வெறுப்பு அரசியலை படுகொலை செய்யலாம், அதை படம் பிடிக்க கூடாது. மணிப்பூர்ல வந்து நடந்த கலவரத்தை வந்து படம் பிடிக்க கூடாது அப்படி சொல்லுங்க. சரியான ஊர்வலத்தை சமூக வலைதளத்தை பதிவு பண்ணிருக்காங்க. சரி நித்யானந்தம் அமைதியா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிரசன்னா, நீங்க சேலத்துல